வணக்கம், என் பெயர் சந்திரமௌலீஸ்வரன். டிலாக் டெக்னாலஜிஸ் சென்னை கோமில் புஷ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம இந்த 60 மில்லி டிஎஃப்ஏ பாட்டில் இருக்குது. இந்த 60 மில்லி பாட்டிலிருந்து எப்படி இந்த மூடி 5 மில்லி, இந்த மூடி 5 மில்லி, இந்த 5 மில்லியை உபயோகப்படுத்தி எப்படி நம்ம 5 லிட்டர் டிஎஃப்ஏ கலவை தயாரிக்கிறது, தண்ணியோடு சேர்ந்து கலவை தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 8 லிட்டர் பக்கெட்டு, மூடி இருக்கிற பக்கெட்டாக இருந்தால் நல்லது, மூடி இல்லைன்னா அட்டை போட்டு மூடிக்கலாம். இந்த பக்கெட்டு உள்ளார ட்ரையாத்தோடு காய்ந்துருக்கணும், ட்ரையாக இருக்கணும். இதில் இப்போ ஈரம் இருக்குது, ஸோ தொடச்சிடுவோம். இதை ஈரம் இல்லாத தொடச்சிடணும், சுத்தமாக காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். இதை தொடச்சாச்சு. இப்போ இதில் 5 லிட்டர் தண்ணியை பிடிக்கிறேன், சுத்தமாக தண்ணி காஞ்சிடணும். இதோ 5 லிட்டர் தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியோடு நம்ம 5 மில்லி டிஎஃப்ஏ கலவை, டிஎஃப்ஏ ரெடி, டிஎஃப்ஏ கலக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள். இது நீங்கள் வாங்கின 60 மில்லி பாட்டிலு, இந்த மூடி வந்து 5 மில்லி. இதை ஒரு தடவை குளிக்கிப்போம். இது ஒரு முழு மூடி. இந்த ஒரு மூடி 5 மில்லி முழு மூடி. இதை உள்ள ஊற்றி ரெண்டு தடவை கலக்கிறேன். ஒன்று ரெண்டு, ரெண்டு தடவை கலந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடணும். இதே வெள்ளை கலர் மூடியாக இருந்தால் இது 6 மில்லி மூடி, இது சைடில் 5 மில்லின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இதில் நீங்கள் எடுக்கிற கொள்ள கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா இது 5 மில்லி. இதை தூக்கி அதில் ஊற்றி கலக்கணும். கலந்துட்டிங்கன்னா இது 7 நாளைக்கு ஒரு மாட்டு கொடுக்கலாம். இப்போ இது மாதிரி 1 லிட்டர் பாட்டில் உங்கள் நிறையா இருக்கும். இதுலேருந்து 700 மில்லி தினம் எடுக்க போகிறோம். அதனால் 700 மில்லி நான் கோடு போட்டுட்டேன். இதில் கோடு போட்டு இதை கட் பண்ணியாச்சு. இதை மூடியை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மூடியை போட்டு இந்த ரெண்டு பாட்டிலை, பிரித்த பாட்டிலை, இது ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு வைங்க. உள்ளே போட்டு வச்சிங்கன்னா இதை எடுக்க முடியலன்னா இதை இதில் முண்டு இப்படி ஊற்றிக்கலாம். அளவுக்கு இப்போ இதை மூடி வச்சிடணும். நன்றி, வணக்கம்.